நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு அம்மா மாதிரி. இன்றைக்கி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் பாஜக மாறிட்டு வருது. தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லைங்க, அகில இந்தியாவிலேயே யார் தலைவர்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஹெச் ராஜா அவர்கள் முதல்ல இதை சொல்லலை. திருமாவளவன் அவர்கள் விமர்சனத்துக்கு பின்னால் ஹெச் ராஜா பதில் சொல்லியிருக்கார். ரொம்ப சர்வசாதாரணமாக பட்ட பகலில் ஒரு கொலையாளி இப்படியெல்லாம் நடமாட முடியும் அப்படிங்கிறதே சமுதாயத்துக்கு அவமானமாக பார்க்கணும். மோடி அவர்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ்ட், இதுதான் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தோட. கூட்டணி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் கட்சி வந்து தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களை பற்றியும் உங்கள் அரசியல் வாழ்க்கையை பற்றியும் சொல்லுங்கள். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஆர்எஸ்எஸோட ஃபேமிலியில் இருக்கிற ஏபிவிபிங்கிற ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் மேலமா பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டேன் 1987 கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் ஸ்டடீஸு ரொம்ப தீவிரமான அரசியல் அப்படிங்கிறது 2000 அப்புறம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியோட பொறுப்புகள் வேலைகள் அதனைக்கு அதிகரித்து 2 தேர்தலில் நின்னாச்சு. இன்றைக்கி வந்து கட்சியோட மாநில பொதுச் செயலாளர். பாஜக மேல மத சாயம் பூசப்படுது, அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சொல்றதுதான் கேட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு அம்மா மாதிரி. அம்மா பசங்கள்லாம் வளர்ற வரைக்கும் நீங்க நல்லா வளருங்க, வழிகாட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்று ஒவ்வொரு இயக்கமாக வளர்ந்து அவர்களுக்கு என்று தனியாக ஒரு அமைப்பு ரீதியான செயல்படுதல், அமைப்பு ரீதியாக அவங்கள தாங்களே வலுப்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி வரும்போது அதை அவர்களே தான் தீர்மானிக்கிறார்கள். அதனால் அம்மா பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு அடிமை உறவு கிடையாது, அது வழிகாட்டுதல் உறவு. அந்த உறவை உள்ளே இருக்கிறவங்களால தான் சரியாக புரிஞ்சிக்க முடியும். மதசாயம் பூசுறதும் ஆர்எஸ்எஸோட சொல்ல கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறதும் இது ஏதோ ஜனநாயகத்துக்கு முரண்பட்ட ரீதியில் நாங்கள் நடக்கலை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களில் ஐடியாலஜிக்கலாக இருக்கிற ஒரு குடும்பம் அப்படிங்கிற காரணத்தால் மட்டும்தான் அது ஒரு வழிகாட்டுதல் பொறுப்பில் அடிப்படை கொள்கையில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற இடமே தவிர ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துல அந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க இல்லை. தமிழக காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தலைவர் இல்லாத ஒரு நிலை நீடிச்சிட்டு இருக்கு, அதுக்கு உங்க கருத்து என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லைங்க, அகில இந்தியாவிலேயே யார் தலைவர்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை தான். சுவாதியுடைய கொலை நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? சுவாதி கொலைக்கு பின்னாடி அவங்க குடும்பத்தை நல்லா சந்திக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். குறிப்பா பெண்ணை இழந்து தவிக்கிறது அப்படின்னு ஒரு குடும்பத்தோட துயர் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணினுடைய கொலைக்கு பின்னால் வழக்கமாகவே சமுதாயம் வந்து பார்க்குற பார்வைங்கிறது ஆணோட கொலைக்கும் பெண்ணோட கொலைக்கும் இருக்கிற வித்தியாசம், பெண்ணோட கேரக்டர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது, டெத் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி கேரக்டர் சர்டிஃபிகேட்டை கேட்குறது, இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல். இது ஒவ்வொரு பெண்ணும் அவளோட கொலைக்கு ஒரு தர இறந்து முடித்தா அதுக்கப்புறம் அவளோட நடத்தைக்கு எல்லாத்துக்கிட்டும் நற்றாண்டுதல் வாங்க வேண்டியிருக்கு. முதல்ல சமூகத்தில் இந்த மனநிலை மாறணும். ரெண்டாவது, எந்த பெண்ணுக்கு பாதிப்பு வந்தாலும் உடனடியாக களத்தில் தடுத்து நிறுத்துறதுக்கு மக்கள் முன் வரணும். ரொம்ப சர்வசாதாரணமாக பட்ட பகலில் ஒரு கொலையாளி இப்படியெல்லாம் நடமாட முடியும் அப்படிங்கிறதே சமுதாயத்துக்கு அவமானமாக பார்க்கணும். ஆனால் அதற்கு பின்னால் கொலையாளியுடைய ஜாதி, கொலையுண்ட பெண்ணினுடைய ஜாதி, வேலை செய்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகள், இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த பெண்ணுடைய படுகொலை, குறிப்பாக சுவாதியினுடைய படுகொலைக்கு பின்னால் சமுதாயம் எந்தளவுக்கு ஒவ்வொரு கூறாக பிரிஞ்சு நிற்கிது அப்படிங்கிறத வேதனையாக இருக்குது. அதை வேலைக்கு போகிற பெண்களும் சரி, படித்து வர முன்னேறக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு 10 கீழே இழுக்கிற செயலாக இருந்தால் கூட சமூகத்தினோட ஒட்டுமொத்த கண்டிப்பு ஆதரவின் காரணமாக அதை தாண்டி வரக்கூடிய சூழலை நாம் தான் உருவாக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு இருக்குது. இந்த ஒவ்வொருத்தர் பொறுப்புகளை பற்றி சுட்டி காட்டுறதுக்காகவே சாதி கொலை விளக்க நம்ம வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்க முடியும்னு தோணுது. ஒரு இளம் பெண்ணுடைய கொலையை ஹெச் ராஜாவும் சரி திருமாவளவனும் சரி ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவே பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எடுத்து வைக்கப்படுது. இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படுகொலைக்கு பின்னால் ஹெச் ராஜா அவர்கள் முதல்ல இதை சொல்லலை. திருமாவளவன் அவர்கள் விமர்சனத்துக்கு பின்னால் ஹெச் ராஜா பதில் சொல்லியிருக்கார். அதனால் எந்த ஒரு விமர்சனமும் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படும்போது தன்னோட அரசியல் நோக்கங்களுக்காக அப்படின்னு பார்க்காம தயவு செஞ்ச அரசியல் தலைவர்கள் அதில் இருக்கிற பொதுப்படையான விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. சுவாதியுடைய கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வருடைய நேரடி தலையீடு இல்லை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுவாதி கொலை இல்லை, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. குறிப்பாக இந்த கொலைக்கு பின்னாடி மாநில அரசாங்கம், அதில்
அவங்க எடுத்துகிட்ட அக்கறை, அவங்க காட்டுற பரிவு, இதெல்லாம் குறைச்சலாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நடந்து முடிஞ்ச முதல்வர் மாநாட்டுக்கு ஜெயலலிதா நேரடியாக போகலை, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொடுக்க காத்துட்ருக்கு. இன்ஃபேக்ட் ஓப்பனாக மத்திய அமைச்சர்கள் அனௌன்ஸ் கூட பண்ணுறாங்க. தமிழக முதல்வர் போயிருந்தான்னு சொன்னால், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடந்த முதல்வர்கள் கூட்டத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி கொண்டார் முதல்வர் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஆனால் தனியாக போய் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்தால் தன்னோட தனிப்பட்ட கௌரவம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருவேளை முதல்வர் நினச்சாரோ என்னவோ. ஆனால் எதுவாக இருந்தாலும் முதல்வர்கள் கூட்டத்திற்கு முதல்வர் செல்லாதது தமிழகத்தினுடைய ஒரு பிரஜை அப்படிங்கிற விதத்தில் வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அரசியல்வாதிங்கிற முறையில் வாய்ப்பை தவற விட்டு விட்டார் முதல்வர்னு தோணுது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாகோடைய நிலைமை, அது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். டாஸ்மாக் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொம்பளைங்களோட சாபத்தை பெற்றது, கண்ணீரை பெற்றது, அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுக்கறது, அதனோட அழுத்தம் காரணமாக, பல்வேறு போராட்டங்கள் காரணமாக இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி படிப்படியாக குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பெரிய அளவில் நம்பிக்கை தரக்கூடிய அளவில் அந்த மாற்றம் இல்லை. அதனால் பூரண மதுவிலக்கை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம், தொடர்ந்து போராடிட்டும் இருக்கோம். டாஸ்மாக்குகள் நிச்சயமாக ஒரு நாள் தமிழகத்தை விட்டு ஓடும், அந்த காலத்தை நோக்கி வேலை பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக ரொம்ப அசுர பாய்ச்சல்னு சொல்ல முடியாது, ஆனால் சீரான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் பாஜக மாறிட்டு வருது. இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நிறைய இடத்துல திமுக அதிமுகவினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக பாஜக உருவாயிருக்கு. காங்கிரஸில் அதனுடைய தோல்விக்கு பொறுப்பேற்று இவிகே சிலங்கோவன் பதவியை ராஜினாமா பண்ணார். அந்த மாதிரி பாஜகவிலையும் யாராவது முன் வந்திருக்காங்களா? இல்லை, இது முழுக்க தோல்விக்கு வந்து ஒரு நபரை பொறுப்பாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமாக நாங்கள் கட்சியில் சொல்கிறது இல்லை. ஏனென்றால் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பே கூட பிரசிடென்ட் ப்ரிசைட்ஸ், டீம் டிசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் எங்கள் கட்சியில். கட்சி தலைமை பொறுப்பில் ஒருவர் இருந்தால் கூட அவரை ஆலோசித்து வழி நடத்துவதோ அல்லது முடிவுகளை எடுப்பதோ என்று ஒரு தனிநபர் சார்ந்தது அல்ல எங்கள் கட்சியில். ஒரு உயர்மட்ட குழு தான் அதை எல்லாத்தையும் முடிவு பண்ணிகிட்ருக்கு. அதனால் தேர்தல் தோல்விக்கு குறிப்பிட்ட நபரை அப்படிங்கிறதுல எங்கள் கட்சி என்றைக்குமே அந்த நம்பிக்கை வச்சதில்லை. தேர்தல் தோல்வி என்றால் அது ஒட்டுமொத்தமாக அனைவருடைய பொறுப்பு, வெற்றி என்றாலும் அது எல்லாத்துக்கும் சமமான பொறுப்பு இருக்குது. இங்கிருந்து திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் ஹரித்வாரில் வச்சு அது கிடப்பில் இருக்கு. அதனால பல கட்சிகளும் வந்து இதுக்கு எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, திருவள்ளுவருக்கு முதல் முறையாக கங்கைக்கரையில் ஒரு சிலை அமைக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து அதற்காக பாடுபட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிற தருண் விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் அதே சமயம் அங்கே உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு குரூப்னால் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அது. அது ரொம்ப சுமூகமாக தீர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணிட்டு வருது. வெகு சீக்கிரமே வெகு விமர்சையாக திருவள்ளுவர் அந்த இடத்துல சிலையாக நல்ல ஒரு நிலைமையில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது எங்களால் தான் முடியும். நிச்சயமாக அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். பாஜகவோட நேரடி போட்டினா அது எந்த கட்சியோட? தமிழ்நாட்டில் அதிமுக தவிர இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றாலோ மக்களை, குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி ரொம்ப செயல் திட்டத்தோடு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கணும். கனவுகள் எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஆனால் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான கூடிய சீக்கிரம் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களும் அந்த மாதிரி பார்த்தோன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மற்ற யாரையும் வந்து அந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்க்க முடியாது. மக்களுடைய ஆதரவை பெறுவது என்பதுதான் இப்போ எங்களோட இருக்கிற நோக்கம். தமிழகத்தில் பாஜகவுடைய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ப்ளஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாதிரி குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ளே அடக்கி விடாத அரசியல் கட்சி, உண்மையாக ஒரு முழுமையான ஜனநாயக ரீதியில் இயங்குகிற கட்சி. கட்சியினுடைய சாதாரண தொண்டன் கூட உழைப்பினாலும் திறமையாலும் கட்சியில் எந்த இடத்துக்கும் வர முடியும்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சி பிஜேபியோட ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு நான் பார்க்குறது, இங்கே இருக்கிற நிறைய பேர் பிஜேபி பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வச்சுருக்காங்க. வட இந்திய கட்சி, வியாபாரிகள் கட்சி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த கட்சி, இப்படியெல்லாம் ஹிந்தி கட்சி, இதை உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் மெதுவாக அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம், அந்த வளர்ச்சியை நோக்கி. பாஜகவில் ஆளுமை திறன் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மோடிஜிக்கா இல்லை வாஜ்பாய்க்கா? ரெண்டு பேரும் ரெண்டு விதத்தில் ஆளுமை திறன் மிக்கவர்கள். வாஜ்பாய் அவர்கள் பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்படியே அரவணைச்சிட்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தென்றல் காற்று மாதிரி இருப்பார்.
மோடி அவர்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ்ட், இதுதான் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தோடு சரியாக குறியை நோக்கி விரைகின்ற அம்பு போல். அதனால் ஆளுமை திறனில் மார்க் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, கட்சியோட சாதாரண தொண்டர். ஆனாலும் இது குழந்தைங்கக்கிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமாங்கிற கேட்குற கேள்வி மாதிரி தான். இரண்டு தலைவர்களுமே தொண்டர்களை கவர்ந்தெழுத்தியிருக்கிறார்கள், மிகச்சரியாக இந்த நாட்டை வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் எங்கள் பிரதம மந்திரி மூலமாக தான் நாடு ஒவ்வொரு தரம் உச்சாணி கும்புக்கு போகுங்கிற பெருமிதம் எனக்கு. வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரியான திட்டங்கள் போட்டிருக்கீங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களை பெறுவது அதற்காக இப்போதிருந்து தயாராகிட்டுருக்கோம். அரசியல் ரீதியாக எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாஜக ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறதோ அந்த இடத்த பலப்படுத்தி வெற்றி பெற செய்வதாக இருப்பது, மற்ற இடங்களில் அமைப்பு ரீதியாக புதிதாக தேர்தல் வரும்பொழுது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு நிறைய ஆட்கள் கிடைப்பது, நிறைய இடங்களில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும், அந்த மாதிரி புதிய இடங்களில் வாய்ப்புகளை உருவாக்குறக்கும், இருக்கக்கூடிய பலமிருந்த இடத்துல அதை வெற்றியாக மாற்றுவதற்கான வேலைகளை திட்டமிட்டுருக்கோம். உள்ளாட்சி தேர்தலில் யாருடைய கூட்டணியில் நீங்கள் இயங்க போகிறீங்க? கூட்டணி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் கட்சி எந்த தீர்மானம் எடுக்க முடியாது. அதனால் என்டிஏ கூட்டணிங்கிறது நாங்கள் அசம்பிளியில் இருக்கிறது இருக்குது. அதனால் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை பற்றி பார்ப்போம்.